அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் தமிழ் மோட்டிவேஷனல் தாட் சேனல். இந்த வீடியோ பதிவில் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு சிறிய கதை வடிவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். விவேகானந்தர் ஒருமுறை பகவான் ராமகிருஷ்ணரை சந்தித்து விட்டு வீடு திரும்பினார். தாய் சசிதேவியின் வேண்டுகோளுக்கிணங்கி சில பொருட்கள் வாங்குவதற்காக கடைவீதிக்கு சென்றார். வாங்க வேண்டியவற்றை வாங்கிவிட்டு வீடு திரும்பும்போது பெருத்த மழை. எங்கு போவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அங்கு நிற்கக்கூட எந்தவிதமான பாதுகாப்புமான இடமும் இல்லை. சுற்றி பார்க்கும்போது மீன் விற்கும் பெண்மணி ஒருத்தியை கண்டார். அவள் மலைக்கு பாதுகாப்பாக அங்கிருக்கும் குடிசைக்குள் வந்து நிற்குமாறு கூறினாள். உள்ளே சென்றபோது அங்கும் இடமில்லை. ஒரு பூ வியாபாரி வேறு அங்கு படுத்திருந்தார். மீன் கூடையுடன் வந்தவள், பூக்கூடையுடன் இருக்கும் வியாபாரி, விவேகானந்தர் மூவருமே அந்த குடிசையில் தங்கினர். அங்கிருந்த வேறொரு பெண்மணி கூறினாள், ஐயோ, இந்த பழாய்ப்போன பூவின் வாசனை எனக்கு இடையூறாக இருக்கிறதே, உறக்கமே வரவில்லை என்ற கூறினாள். மலரின் மனம் அவளுக்கு தொந்தரவாக இருந்தது. அவளது சகோதரி சொன்னாள், இந்த மீன் கூடையை தலைக்கறியே வைத்து கொண்டால் பூ வாடை போய் மீன் வாடை வரும், உனக்கு தூக்கம் வரும் என்றாள். விவேகானந்தர் இந்த உரையாடலை மிகவும் உன்னிப்பாக கவனித்தார். ஒவ்வொருவருக்கும் தத்தம் குணத்தை தான் முதன்மையாக கருதுகின்றனர். இங்கு பூ மனம் பிடிக்காதவரும் மீனின் வாசனை உயர்ந்ததென நினைப்பவரும் இருக்கின்றனர். இது அவரவர் மனோபாவமே தவிர மனத்தின் தோஷம் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். பொழுது விடிந்தது. அனைவரும் தத்தமிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். விவேகானந்தர் வரும் வழியில் ஒரு திருடன் மிதமிஞ்சிய குடியால் மயங்கி கிடந்தான். அவ்வழி சென்றவர் எல்லாம் விழுந்து கிடந்தவனை கண்டனர். வேறு இரு திருடர்கள் அவ்வழியே செல்லும்போது இவனும் கூட இரவெல்லாம் திருடி கலக்கி விட்டான். பிறகு மிதமிஞ்சி குடித்ததினால் மயங்கி விட்டான் என்றனர். வேறொருவன் அவ்வழியே வந்தான். ஐயோ பாவம், வலிப்பு வந்து விட்டானோ என பரிதாபப்பட்டான். அவனுக்கு வலிப்பு நோய், அதனால் விழுந்து கிடப்பவனும் வலிப்பினால் விழுந்து விட்டான் என எண்ணினான். ஒரு சன்னியாசி அவ்வழியே வந்தார். அவர் பார்த்தார், மிகவும் நல்ல சுபாவம் உடையவரானதால் இது என்ன அதிர்ஷ்டம், இவர் நிர்விகல்ப சமாதி அடைந்திருக்கிறாரே என்று எண்ணினார். இவர் மகான் என்றவாறு அவரது பாதங்களை தொட்டு வணங்கி பிறகு சென்றார். விவேகானந்தர் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார். நன்மையும் தீமையும் மனிதர்களின் உள்ளுணர்வுகளால் வெளிப்படுபவே தவிர வேறு எதுவும் இல்லை. வலிப்பு நோய் உள்ளவன் பாவம் வலிப்பு வந்துவிட்டது என எண்ணுகிறான். திருடர்கள் இவனை திருடன் என நினைக்கின்றனர். சாது இவனை நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறான் என வணங்குகிறார். இவை மனித மனதின் பாவங்களினின்றி வேறில்லை என்பதை புரிந்து கொண்டார். எனவே இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் அவரவர் மனம் அவரவர் பார்வையினால் வேறுபடுகின்றது. எனவே நடக்கும் எந்த ஒரு செயலும் நல்லதா கெட்டதா என்பது அவரவர் பார்வையை பொறுத்தே அமைகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.